ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சுஷிலாஸ் கிச்சன் சேனல். இப்போ நம்ம நவராத்திரிக்கு வந்து ஏதாவது ஒன்று நெய்வேத்தியம் செஞ்சு இந்த 9 நாளை நம்ம படைக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சரஸ்வதி பூஜைக்கு வந்து இடியாப்பம் கார சேவை, ஸ்வீட்டுக்கு வந்து பால்கோவா. இப்போ வந்து நான் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பால்கோவா செய்கிறதுக்கு ரெண்டே பொருள் இருந்தால் போதுங்க. 1 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து நான் நாட்டு மாட்டு பால் வாங்கியிருக்கேன். சர்க்கரை வந்து 1 லிட்டருக்கு வந்து 50 கிராம் தான். இப்போ நான் 1 லிட்டருக்கு வந்து 50 கிராம் சுகர் வச்சுருக்கேன். 50 கிராம்ங்கிறது வந்து பாருங்கள், இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போதும். அதே 50 கிராம்ஸ் அவ்வளோ. இப்போ வந்து பால் வந்து இது 1 லிட்டர் வந்து நான் இந்த மாதிரி பேனில், இது மாதிரி அகலமாக இருக்கிற பேனில் தான் போட்டாக்கா நம்ம பால் காய்ச்சணும்னா சீக்கிரம் பால் கவாயிடும். நல்லா க்ரீமியாக இருக்கிற பால் வாங்கினங்க பால்காவாவுக்கு. நான் அந்த மாதிரி தான் நாட்டு மாட்டு பாலில் பாருங்கள் எவ்வளவு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பால் வந்து கொதி வந்துருச்சு. கொஞ்சம் வந்து அடுப்பு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டுங்க. ரொம்ப சிம்மில் வச்சாக்கா லேட் ஆகும். ப்ளஸ் நம்ம வந்து இந்த பேன் வந்து நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஒன்றும் ஒட்டாது, பயம் இல்லாமல் இருக்கலாம். சாதா ஸ்டீலு அந்த மாதிரி பேன்னால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இது வந்து பார்க்க தேவையில்லை. நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு அப்பப்போ கிளறினா போதும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பால் வந்து நாட்டு மாட்டு பால்னால அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, க்ரீமி ப்ளஸ் ஸ்வீட்டாகவும் இருக்குது. சர்க்கரை கூட தேவையில்லை. நான் வந்து நீங்கள் எந்த பால், எந்த பிராண்டு பால் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டு பால்னாலும் 50 கிராம் தான் 1 லிட்டருக்கு. நான் உங்களுக்காக தான் சுகர் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது நல்லா கொதி வந்து இன்னும் பேஸ்ட்டு மாதிரி பதத்துக்கு வரணும். அப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பாலும் சர்க்கரையும் சொன்னேன். அதுக்கப்புறம் பால்கோவாவுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்கு. அப்புறம் பாருங்கள், இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு. நம்ம வந்து மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணலாம் இது. அப்புறம் வந்து பாதாம் பருப்பு, இது மூணும் தான். இது ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக, அவ்வளோதாங்க பால்கோவாவுக்கு. இப்போ வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு பேன் வந்து நான்ஸ்டிக்னால பயம் இல்லாமல் கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணலாம். இப்போ வந்து இது நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வரட்டும், பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். பாருங்கள், 1, 2. நமக்கு இனிப்பு ஜாஸ்தி, அவங்கவுங்க இஷ்டங்க. இதை நாட்டு மாட்டு பாலில் வந்து நிறைய ஸ்வீட் இருக்குது. 2 ஸ்பூன் சரியாக வந்துடும். இதுக்கு உங்களோட சாய்ஸ், நீங்கள் எந்த பிராண்டு பால் வாங்குறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் சர்க்கரையோட அளவை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நெய் சொல்லலை நான், இப்போ சொல்கிறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் நெய் வேணும்னா கூட ஜாஸ்தி வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டி ஆகிடும். 1-5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் பதம். இப்படி கிண்டினோன்னா பாருங்கள், இங்கே பாத்திரத்தில் ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து பால்கோவா ஆயிடுச்சு பாருங்கள். பாத்திரம் க்ளீனாக இருக்குதுங்களா, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம இஷ்டம். இப்போ நான் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஏலக்காய் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டுட்டேன், ஒரே ஒரு ஏலக்காய். நெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பாதாம் பருப்பும் சன்ஃப்ளவர் சீட்ஸு போடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதே நம்ம கேக் ஃபார்மில் கூட செய்யலாம். ஒரு ட்ரேவர்
இந்த பால்கோவா அளவு சைஸுக்கு நம்ம ஒரு ட்ரே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம நெய் தடவி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சோம்னா கேக் ஃபார்ம் கூட ஆயிடும். பால்கோவா கேக் ஃபார்ம் கூட ஆயிடும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிடாம அப்படி கேக் ஃபார்மில் கூட கொடுக்கலாம். பாருங்கள், பால்கோவா ரெடி. இன்றைக்கி எங்களுக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, நல்வாழ்த்துக்கள். எங்களோட சுசிலாஸ் கிச்சன் சேனல்லிருந்து நாங்கள் இன்றைக்கி சரஸ்வதி தேவிக்கு வெண்மையான மனசு அப்படிங்கிறனால பால்கோவா ப்ளஸ் ரைஸ் சேவை வச்சு நாங்கள் நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு, பூஜைக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ரைஸ் சேவை பண்ண போகிறோம். அதுக்காக வந்து வாட்டர் பாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டம்ளர் ரைஸ் ஃப்ளோருக்கு ஒரு டம்ளர் வாட்டர் வந்து பாயில் பண்ணிக்கணும். சிம்மில் தான் வச்சுருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. வாட்டர் இப்போ பாயில் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. நிறையா போட்டுறாதீங்க, ஒரே சமயத்தில் நிறையா போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலந்துக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி வச்சு கலந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு வாட்டர் வேணும்னா நான் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நார்மல் வாட்டரில் கை விட்டுட்டு ஷேப் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இப்படி கலந்துக்கலாம். கலந்துட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். சூடாக இருக்க போய் செஞ்சீங்க அப்படின்னா தான் வந்து வரும், சாஃப்டாக வரும். லம்ப்ஸ் இல்லாமல் கலக்கணும் இது. இல்லை உங்கள்கிட்ட க்ளவுஸ் இருந்துச்சுன்னா க்ளவுஸ் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். என்கிட்ட க்ளவுஸ் இல்லை, உங்கள்கிட்ட க்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக நல்லா உருண்டை ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் கை வைக்க முடியாதுன்னா ஃப்ளோர் இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நீங்களும் ஏதாவது கரண்டி இருந்துச்சுன்னா கரண்டி வச்சே கலந்துக்கோங்க. கையில் டச் பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, நான் கையிலே வந்து
செஞ்சுக்கிறேன், பிசைஞ்சிக்கிறேன் மாவு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ரொம்ப போட்டெல்லாம் பிசைய வேண்டாம், லம்ஸ் இல்லாமல் பிசைஞ்சால் போதும். சப்பாத்தி மாதிரி நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி இது நான் வந்து 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு சேவை பண்ணலாம், தாராளமாக வரும். நான் உங்களுக்கு நார்மல் இடியாப்பமும் செஞ்சு காமிக்கிறேன், கார சேவையும் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணால் அமுங்கணும், அப்போ தான் சாஃப்டாக வரும். சூடாக இருக்கப்போவே வந்து இடியாப்பம் பிசைஞ்சிடணும், ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் பாலில் கூட பிசைஞ்சிக்கலாம், நான் வாட்டரில் தான் பிசைஞ்சிருக்கேன். பாலில் பிசைஞ்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும், நம்ம இப்போ இடியாப்பம் வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும், இப்போ இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட்டு 2 ட்ராப் ஆயில் ஊற்றினாலே போதும். இடியாப்பம் மிஷினில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வழுக்கும், ஈஸியாக வந்துடும். கஷ்டப்படாமலே இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். இன்னும் 1 ட்ராப் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி போடுங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்போ தான் நீட்டாக வரும். இந்த மாதிரி மிஷின் வாங்கிக்கோங்க, இடியாப்பம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். உங்களுக்கு வேணா இட்லி மாதிரி கூட இப்படி கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் ஊற்றுறீங்கன்னா இட்லி மாதிரி கூட இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஊற்றிடலாம். இட்லி தட்டில் ஊற்றுறீங்கன்னா இந்த மாதிரி இட்லிக்கு பதிலாக அந்த ஷேப்லேயே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக பிழிஞ்சுக்கோங்க. ஈஸியாக பிழிஞ்சிடலாம். ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கிட்ஸ் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க.
இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. ஈஸியாக பிழிஞ்சிடலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இடியாப்பம். இப்போ வந்து நம்ம இதை வந்து சேவை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையிலே பிச்சு வச்சுட்டா போதும். இப்படி பிச்சு வச்சுட்டு தாளிச்சா சேவை ரெடி ஆகிடும். சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் இது நைட் டின்னர் இதுதாங்க எங்கள் வீட்டில். இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் வந்து இடியாப்ப கார சேவைக்கு தேவையான பொருள் வந்து ஒரு வெங்காயம், ஒரு லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வந்து 2 சிட்டிகை, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை மல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய் வந்து ஒரு 25 ml ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு, இப்போ கடுகு போட்டுடுறேன். உளுத்தம்பருப்பு போட்டுறேன். இப்போ பாருங்கள் ஆனியன் போடுறேன். கண்ணாடி பதம் வரட்டும் ஆனியனு. மஞ்சத்தூள் போட்டுறேன். உப்பு சொல்லல, உப்பு போடலாம். இப்போ நாங்கள் இந்த இடியாப்ப சேவைக்கு வந்து தேங்காய் சட்னி சைட் டிஷ் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை லாஸ்ட்டு போடலாம். இப்போ நான் லெமன் ஜூஸும் ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பிச்சு வச்சதை இப்படி போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுட்டோன்னா சேவை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. அடுப்பு வந்து சிம்மில், ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. டின்னருக்கு வந்து இது ரொம்ப லைட்டு ரெசிபி, எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம். இப்போ இனிப்பு வேணும்னா நம்ம பிச்சு போடாமல் இட்லி மாதிரியே வந்தது இல்லைங்களா, அதில் தேங்காயும் சர்க்கரையும் தேங்காய் துருவல் போட்டு சர்க்கரை போட்டோம்னா சின்ன பிள்ளைங்க அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. 2 ஐட்டமாகவும் ஆகிடும். காரம் ஒன்று, இனிப்பு ஒன்று. சட்னி ரெடி. இன்றைக்கி டின்னர் வந்து எங்கள் வீட்டில் இதாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.